ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினி சமூகம் வியூவர்ஸ். இந்த வீடியோஸில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான், அது ஒன்றும் இல்லை ரெண்டு, உங்களுக்காக டபுள் டமாக்காக காத்துட்ருக்கு. ஸோ என்ன நியூஸ் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். பிக்பாஸ் 3 முடிஞ்சதுக்கப்புறமா அதோட சுவாரஸ்யமெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மக்கள் மத்தியில் இன்னும் அதோட சுவாரஸ்யம் குறையலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பிக்பாஸ் கண்டஸ்டண்ட்டு எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாங்க. அதில் 4-5 பேர் வந்து ரொம்பவும் பதியக்கூடிய வகையில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பிக்பாஸோட ஒரு செலிப்ரிட்டி வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு. யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லைங்க, பிக்பாஸ் 3-ஓட டைட்டில் வின்னர் முகேன் ராவ் தான் வந்து இன்றைக்கி அவரோட 24th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாரு. ஸோ இந்த பர்த்டே எப்பயும் போல இல்லாம அவருக்கு ரொம்பவே வந்து ஒரு வித்தியாசமான பர்த்டே தான். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான பர்த்டேன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பிக் பாஸ் 3-ஓட டைட்டில் வின்னர், அதுக்கப்புறம் சினிமால வாய்ப்பு, பாடுறதுக்கு வாய்ப்பு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாய்ப்புகள்லாம் வந்து இந்த பர்த்டே அதுமா தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 24th பர்த்டே வந்து அவருக்கு ஒரு மைல் ஸ்டோனா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவரோட தீவிர ரசிகர் வந்து அவரோட பேரை கையில பச்சை குத்திருக்காரு அப்படின்ற நியூஸ் வந்து வைரலா பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரசிகர்லாம் இருக்கிற வரைக்கும் முகேந்திர ராவ் போன்ற நிறைய பிரபலங்கள் உச்சத்துக்கே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவர் பர்த்டேக்கு நிறைய விஷஸும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா விஜய் டிவில இருந்து நிறைய வாழ்த்துக்கள் வந்துட்டு இருக்கான், பிரபலங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட சினி சமூகம் அண்ட் மக்கள்கள் சினி சமூகம் வியூவர் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதே மாதிரி தான் பிக் பாஸ் சுவாரஸ்யம் தான். ஏன் அப்படின்னா, அடுத்ததான் எல்லாரும் மனசுலையும் பிடிச்ச ஒரு தர்ஷன். தர்ஷன் தான் வந்து டைட்டில் வினரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலயும் வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறமா தர்ஷன் வெளியேறினதுக்கு அப்புறமா கண்டிப்பா வந்து முகேன் தான் அந்த டைட்டில் வின்னரா வருவாரு அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுல கருத்து இருந்துச்சு. அதே மாதிரி டைட்டில் வின்னரும் வாங்கிட்டாரு. சோ இப்ப தர்ஷனை பத்தின ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, வெளியே வந்ததுக்கு அப்புறமா தர்ஷனுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்டே கமல் சார் வந்து என்னோட இதுல வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த வீடியோ கிளிப்ஸும் போட்டோஸும் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, பாருங்க. எல்லாருமே இங்க ஓரினங்க, because we are the boys here, because we are the boys here. ஸோ இந்த வீடியோ கிளிப்ஸும் ஃபோட்டோஸும் ரொம்பவுமே வந்து வைரலாக பரவிட்டுருக்கு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா தர்ஷன் ஆகட்டும், முகன் ஆகட்டும், லாஸ்லியா, சாண்டி, அப்புறமா கவின், ஸோ இவங்க எல்லாருமே வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவுமே ஃபேமஸாக பேசப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து மக்கள் மனசில் பிக்பாஸை பற்றின தாக்கம் குறையலை அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்க்கணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அப்டேட்டிங்கான விஷயங்கள்லாம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சினி சமூகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பத்தின கமெண்ட் ஏதாவது தெரிவிக்கணும், இல்ல நானும் முகின்க்கு பர்த்டே விஷஸ் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்டையும் தெரிவிக்கலாம்.